నమస్కారం. సర్వ గురుభ్యో నమః. లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామనవధ్యమాం అస్మతాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னதுன்னா சரஸ்வதி பூஜை. இதில் ரெண்டு விஷயங்கள். சரஸ்வதி பூஜை இந்த நவராத்திரியினுடைய கடைசி நாளாக நாம் செய்யக்கூடியது. நவராத்திரி அப்படிங்கிறது மூன்று தெய்வங்கள், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, இந்த மூன்று தெய்வங்களையும் மூன்று மூன்று நாட்கள் நாம் வணங்கி வருவது. அதனுடைய தாத்பரியம் என்ன? இச்சாரூபம், கிரியாரூபம், ஞானஸ்வரூபம், இதுதான் மூன்று சுரூபங்களாக நாம் பார்க்குறது. தமிழில் சொல்கிறோம்னா அறம், பொருள், இன்பம். இது மூன்றும் நமக்கு தருவது வீடு, அதாவது மோட்சம் என்பதை தரக்கூடியது. இப்போது இன்பம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு நம்முடைய உடலால் சக்தியால் வரக்கூடியது, மனதிற்கு தரக்கூடியது இன்பம். ஸோ இன்பத்தினுடைய வெளிப்பாடாக வருவது பார்வதி தேவி. பொருள் அப்படின்னா லக்ஷ்மி தேவி. அறம் அப்படின்னா படிப்பு சம்பந்தப்பட்டது சரஸ்வதி தேவி. இந்த மூவரும் சேர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நம்மை அருள்வதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம்தான் இந்த நவராத்திரி என்று அழைக்கக்கூடியது. இந்த நவராத்திரியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நவராத்திரி தான் நாம் சொல்கிறோம். நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்பதுக்குள்ளே வரக்கூடியது. ஒன்று அந்த ஒன்பது இதில் ஜீரோ சேரவே இல்லை. முதலும் ஜீரோ, கடைசியும் ஜீரோ. கண்ணதாசன் பாடினா போல, கண்ணதாசன் மட்டுமல்ல ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள், முடிவில் பெறும் பாழேயோ அப்படின்னு. இந்த ஒன்றுக்கும் ஒன்பதுக்கும் அந்த ஒன்பது நாள், அந்த ஜீரோ நம்ம கடைசியில் அடைய வேண்டியது, எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நாம் போக வேண்டியது. அதனால தான் அந்த ஜீரோ, அந்த சுழற்சி தான், சுழற்சியாக நாம் போடுவது ஜீரோ என்று. இதில் கிடைப்பட்ட ஒன்பது நாட்கள் அறம், பொருள், இன்பத்திற்கு அதிபதியான மூன்று தேவதைகளை நாம் வணங்க வேண்டும். இதுதான் நவராத்திரியினுடைய தாத்பரியம். இந்த நவராத்திரி சித்திரை மாதம் வரக்கூடிய சைத்திர நவராத்திரி ஒரு பக்கம், அடுத்தது அது வளர்ப்பிறை பிரதமியில் ஆரம்பித்து நவமி வரை வரக்கூடியது. அடுத்ததாக ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் வரக்கூடிய, வளர்ப்பிறையில் வரக்கூடிய நவராத்திரி. அதற்கு அடுத்ததாக இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி. இந்த நவராத்திரிக்கு விசேஷம் என்னென்னா இதற்காகத்தான் நாம் குலு அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறது. அந்த குலுவிற்கு சில பேர் கலசம் வைப்பார்கள். முதல் நாள் கலசம் வச்சு கடைசி நாள் வரையில் அந்த கலசம் இருக்கும். அதற்கு அடுத்தாற்போல் நாம் செய்யக்கூடியது கடைசி நாள் சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி தான் படிப்பிற்கு உகந்தவள். மெயின் தெய்வம் அப்படின்னா சரஸ்வதி தான். அந்த சரஸ்வதியை நாம் பூஜை செய்ய வேண்டும். வியாக்யாமுத்ராம் கரசரசஜை புஸ்தகம் சங்கச்சக்கரே. கையில் புஸ்தகத்துடன் இருக்கக்கூடியவள் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியினுடைய பிம்பம் படத்தை நாம் வைத்து சரஸ்வதியை ஆவாகனம் செய்து அந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பெற வேண்டும். இதில் என்ன விசேஷம்னா, இப்போது நம்ம சரஸ்வதி பூஜை செய்கிற போது நிறைய புஸ்தகங்கள் யூஸ் பண்ணுவோம். ரெகுலராக நாம் படிக்கிற புஸ்தகங்களை சரஸ்வதி முன் வைக்க வேண்டும். புதிதாக ஏதாவது புஸ்தகங்களை நாம் வாங்கி அந்த இடத்துல வைக்க வேண்டும். அதை விஜயதசமி என்று படிப்பதற்காக. இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய நாலெட்ஜை ஒவ்வொரு சமயமும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய தாத்பரியம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிற யுகத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம ஐடி கம்பெனிக்கு போனால் கூட ஒன்று ஒன்று மாறிகிட்டே இருக்குது. சி, சி ப்ளஸ், ஜாவா, அதற்கப்போ ஒன்று, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதை உதாரணமாக, முன்னுதாரணமாக காட்டுவது தான் இந்த சரஸ்வதி பூஜை. அதற்காக தான் புஸ்தகங்களை நாம் எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வச்சதோடு மஸ்தமில்லை, சரஸ்வதிக்கு அன்றைய தினம் சரஸ்வதி தான் மெயின் தெய்வம். நம்ம வீட்டில் நிறைய படங்கள் இருக்கும். இருந்தாலும் சரஸ்வதி படத்தை முன்னிறுத்தி சரஸ்வதி அந்த படம் அல்லது சரஸ்வதியினுடைய பிம்பம் எதையாவது ஒன்று சரஸ்வதியை முன்னெடுத்து செய்வது தான் நாம் சரஸ்வதி பூஜை. எடுத்த உடனே சரஸ்வதிக்காக பிளேட் முதல்ல கீழே வைக்கக்கூடாது. ஒரு சாதாரணமாக மணப்பலகை, அந்த மணப்பலகையின் மேலே ஒரு தங்க தாம்பாளம், அதாவது தங்க தாம்பாளம்னா பித்தளை தாம்பாளம், அந்த பித்தளை தாம்பாளத்தில் அதற்கு மேல் சரஸ்வதியை எழுந்தருளி பண்ணி வெளியில் தீர்த்தங்கள் வச்சுக்கணும். ஆவாகனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆவாகனம் பண்ணி வித்தளை, பாக்கு, புஷ்பம், பழங்கள் நிறைய வாங்கியிருக்கணும்.
இந்த பழங்களை சரஸ்வதிக்கு தர வேண்டும், நமக்கு மானசீகமாக அவர்களுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். அடுத்தது சரஸ்வதிக்கு பூஜை செய்ய வேண்டும். சரஸ்வதியினுடைய அக்ஷோத்திரம் 108 நாமாக்கள், சரஸ்வதியினுடைய நாமாக்கள் சிலர் செய்வதுண்டு. முதலில் கணபதி பூஜை செய்து, அடுத்தது லக்ஷ்மி பூஜை செய்து, அடுத்தது சரஸ்வதி பூஜையை செய்வார்கள். சரஸ்வதி பூஜை தான் இதில் மெயினாக முதன்மையாக கருதப்படக்கூடிய பூஜை. இந்த பூஜையை நாம் அந்த படிகளுக்கு தனியாகவும் செய்யலாம். ஏன்னா அந்த கொலு வைக்கிறோம் இல்லையா, அந்த கொலு வைக்கிற இடத்துலையும் செய்யலாம் தனியாகவும் ஸ்பெஷல். ஏன்னா சரஸ்வதி அன்னைக்கு சரஸ்வதி பூஜையை ஸ்பெஷல், அந்த ஸ்பெஷலை நாம் செஞ்சாகணும். இப்படி ரெகுலராக செஞ்சு அந்த ஆவாகனம் பண்ணி ஈவினிங்கும் அதே மாதிரி சரஸ்வதிக்கு விளக்கேற்றி, ஈவினிங்கும் சரஸ்வதியின் அம்மாக்களை சொல்லி, ஈவினிங்கும் ஏதாவது உபகாரம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாள். மார்னிங் நாம் ஏதாவது ஒரு உபகாரம் செய்கிறோம், ஒரு ஸ்பெஷல் பாயசம், அதாவது ஸ்வீட்டு தித்திக்கக்கூடிய வகையில் பாயசங்கள் செய்து அந்த பாயசத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஈவினிங்கும் மாலையும் அதே போன்று ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று. ஆனால் சில பேர் என்ன செய்கிறது, சுண்டல் சமர்ப்பிப்பது உண்டு, சுண்டல் செய்து சரஸ்வதிக்கு சமர்ப்பிப்பது உண்டு. செய்து சமர்ப்பித்து ஈவினிங்கும் வழிபட்டு அடுத்த நாள் காலையில் விஜயதசமி பூஜையை முடித்த பின்பு இந்த சரஸ்வதி பூஜையை நாம் எடுத்து பழைய இடத்துல வைக்க வேண்டும். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, சரஸ்வதி பூஜையை நாம் செய்கிறதுனால சரஸ்வதி இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த புக்ஸ், ஞானம், ஞானத்தின் அறிகுறி. ஞானத்தினுடைய அறிகுறியாக ஹயக்ரீவர் விளங்குகிறார். அந்த ஹயக்ரீவனுடைய சார்பாக சரஸ்வதி நமக்கு மூல காரணமாக இருந்து நம்முடைய ஞானத்தை அருளுவதால் சரஸ்வதி பூஜை மிகவும் மேன்மையானது. அவசியம் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது, செய்யக்கூடியது. இதை தவறாமல் செய்து வாருங்கள். நாளைக்கு விஜயதசமியை பற்றி பார்க்கலாம். நன்றி.